Hi, ஹாய் uh, Kavitha. டாக்டர் கவிதா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் Numerical Methods மெத்தட்ஸில் காஸ் Elimination Method பார்த்தோம் இந்த வீடியோவில் தாமஸ் அல்காரிதம் பார்க்க போகிறோம் இந்த அல்காரிதம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டயகனல் சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகே ஸோ தாமஸ் அல்காரிதம் for ட்ரை டைகனல் சிஸ்டம் ஆக்சுவலாக வாட் இஸ் ட்ரை டயகனல் இதுவும் ஒரு காஸ் எலிமினேஷன் method மாதிரி தான் இங்கே வந்து இந்த மேட்ரிக்ஸை கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக அரேஞ்ச் பண்ணும்போது சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷனை கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக அரேஞ்ச் பண்ணும்போது மெயின் டைகனல் அண்டு அபவ் த டைகனல் பிலோ த டைகனல் இது மட்டும் தான் அதாவது மெயின் டைகனல் அதுக்கு அபௌ த டைகனல் பிலோ த டைகனல் இது மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும் மற்ற எலமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்கும் இதுக்கு பேர் தான் ட்ரை டைகனல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இது வந்து என்ன என் ஈக்குவேஷன் இருக்க ஒரு சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கோயபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இதனோட டைகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனும் அபவ் த டைகனல் எல்லாம் பி ஒன் பி டூ பி த்ரீனும் பிலோ த டைகனல் எல்லாம் சி ஒன் சி டூ சி த்ரீனும் அரேஞ்ச் பண்றேன் ஓகேவா அது தவிர மீதி எல்லாமே இதுல ஜீரோ என்ன இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் த்ரீ இல்ல மிஸ்ஸிங் அந்த மாதிரி ஒன்றுத்தில் வரும் ஓகேவா சோ அபௌ த டைகனல் இந்த தான் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனே இருக்கும் டயகனல் ஃபார்ம்ல தான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் டி ஒன் டி டூ பாருங்க இந்த ஏஐலாம் மெயின் டைகனல் பிஐலாம் வந்து அபவ் த மெயின் டைகனல் அதை வந்து சூப்பர் டைகனல் சொல்லுவோம் சிஐலாம் எல்லாம் பிலோ த மெயின் டைகனல் அதை சபனல்னு சொல்லுவோம் டிஐங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த எலமெண்ட் ஓகே இதில் வந்து ரெண்டே ஸ்டெப்பு தான் ஒன்று ஃபார்வேர்டு எலிமினேஷன் இந்த ஃபார்வேர்டு எலிமினேஷன் எப்படி பண்ணுவோம்னா ஒரு மூணு ஃபார்முலா இருக்குங்க அந்த மூணு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஃபார்வேர்டு எலிமினேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யூஷுவல் காஸ் எலிமினேஷனில் யூஸ் பண்ண மாதிரி பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம் தட்ஸ் ஆல் அது என்ன அந்த மூணு ஃபார்முலா அந்த ஃபார்வேர்டு எலிமினேஷன் ஸ்டெப்புக்கு இந்த மூணு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிவிடும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிவிடும் அதுக்கப்புறம் பேக் சப்ஷிஷன் நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா இதுதான் ஸ்டெப் டூ வந்து பேக் சப்ஷிஷன் இது வந்து ஃபார்வேர்ட் எலிமினேஷன் இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஓகேவா இந்த ரெண்டே ஸ்டெப்பு தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இது ட்ரை ட்ரைடயனல் ஃபார்மில் இருக்குது இது வந்து ட்ரைடக்னல் மேட்ரிக்ஸ் நமக்கு ஜென்ரலாக இருக்கிற ட்ரைடயனல் மேட்ரிக்ஸ் இந்த ட்ரைடக்னல் மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணுறேன் ஃபார்மில் முதல்ல எழுதிடுறேன் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக எழுதிடுறேன் கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷனை இது வந்து டூ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் வந்து டூ எக்ஸ் டூ வந்து த்ரீ எக்ஸ் த்ரீ இல்லை அதனால் ஜீரோ இப்போ வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் இப்போ எழுதியாச்சு சிஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை எழுதியாச்சு டூ த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ ஒன் ஃபோர் கொடுத்துருக்க ஈக்குவேஷனு நான் என்ன பண்ணிட்டேன் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக மாற்றியாச்சு இது ரைட் ஹேண்ட் சைடு கோஎஃபிஷியன்ட் ஆகுமெண்டடு மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு இப்போது இந்த ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்போ ஏ ஒன் டூ ஏ டூ சிக்ஸு ஏ த்ரீ வந்து ஃபோர் இந்த டயக்னல் எலிமெண்ட் அபோவ் த டைகனு பி ஒன் பி டூ த்ரீயும் டூவும் பிலோ த டைகனல் சி ஒன் சி டூ த்ரீயும் ஒன்னும் ஓகேவா ஸோ இங்கே எழுதியாச்சு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி டி ஒன் டி டூன்றது ரைட்ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த கோஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் இப்போ ஃபார்வேர்டு எலிமினேஷன் மெத்தட் அந்த மூணு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்னேன்னா அந்த மூணு ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா சிஐ டேஷ் ஈக்குவல் டு சிஐ டேஷ் ஈக்குவல் டு சிஐ டிவைட் பை ஏஐ மைனஸ் ஒன் இப்போ சிஐ ஐங்கிறது ஒன்னு போட்டேன்னு வச்சுக்கோ இங்கே ஐ மைனஸ் ஒன் போட்டேன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் ஏ நாட்டுன்னு ஒரு வேல்யூவே இல்லை கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் இல்லையா ஏ ஒன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால சி ஒன் போடாமல் சி டூன்னு போடுறேன் அப்போ சி டூ டேஷ் சி டூ டேஷ் ஈக்குவல்ட்டு அப்போ என்ன வரும் சி டூ டேஷ் ஈக்குவல்டு சி டூ டிவிடட் பை ஏ ஒன் அப்படின்னு வருது அப்போ சி டூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே நம்ம கோஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம் சி டூவோட வேல்யூ த்ரீ சி டூவோட வேல்யூ த்ரீ ஓகேவா ஸோ சி வேல்யூ த்ரீ ஏ ஒனோட வேல்யூ டூ ஏ ஒன் வேல்யூ டூ ஸோ த்ரீ பை டூ இப்போ வந்து சி டூ டேஷ் வந்து த்ரீ பை டூ சி டூ டேஷ் த்ரீ பை டூ இந்த த்ரீ பை டூ ஒன் பை டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு மாறிடுச்சு ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா ஏஐ டேஷ் ஈக்வல் டு ஏஐ மைனஸ் சிஐ டேஷ் இன்ட்டு பிஐ மைனஸ் ஒன் இது செகண்ட் ஃபார்முலா இல்லைங்களா சரி இந்த செகண்ட் ஃபார்முலாவில் அதே மாதிரி ஒன் போட முடியாது இங்கே ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ ஆகிடும் அதனால் பி நாட்டுன்ற வேல்யூவே இல்லை நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் அதனால் பி ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால நான் என்ன பண்ணுறேன் ஏ டூ டேஷ் ஏ டூ டேஷ் போட்டேன் ஏஐக்கு வேல்யூ சிக்ஸு அதாவது ஏ டூ ஏ டூ டேஷ்னா ஏ டூ மைனஸ் சி டூ டேஷ் இன்ட்டு பி ஒன் இல்லையா இப்போ ஏ சி டூ டேஷ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா சி டூ டேஷ் சி டூ டேஷ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேல்யூ அதனால இந்த சி டூ டேஷு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பி ஒன் வேல்யூ வந்து த்ரீ ஏ டூ வேல்யூ சிக்ஸ் இதெல்லாம் அந்த கோஃபிஷியன்ட்லேருந்து எடுத்து எழுதியாச்சு இப்போ 1.5 a2 ஃபைவ் 1.5 டூ டேஷும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு அடுத்தது மூணாவது ஃபார்முலா டி டூ டேஷ் டிஐ டேஷ் ஈக்வல் டிஐ மைனஸ் சிஐ டேஷ் இன்ட்டு டிஐ மைனஸ் அதுதான் வந்து மூணாவது ஃபார்முலா இந்த மூணாவது ஃபார்முலாவில் ஐக்கு பதிலாக டூ போடுறேன்னா என்ன வரும் பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் டி டூ டேஷ் ஈக்வல் டி டூ மைனஸ் சி டூ டேஷ் இன்ட்டு டி ஒன் இப்போ தான் சி டூ டேஷோட வேல்யூவை ஒன் பாயிண்ட் இதுக்கு பதிலாக ஒன் அதுக்கு ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து 5. அதான் அந்த ஃபஸ்ட் element, ரைட் right hand சைடில் first எலுமெண்ட் தானே டி ஒன் அப்போது ஃபைவ் அப்போ டி ஐ மைனஸ் ஒன் அப்படின்னும் போது டியூ டூ மைனஸ் ஒன் டி வந்து 9. ஸோ நைன் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் 1.5. இதுவும் ஒன் இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலாக என்ன வேல்யூ கிடச்சிருக்கு சி டூ டேஷ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கிடச்சிருக்கு ஏ டூ டேஷ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கிடச்சிருக்கு டி டூ டேஷ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்கு ஸோ சி டூ ஏ டூ டி டூக்கு பதிலாக அந்த மேட்ரிக்ஸில் அபவுத் டயக்னல் எலமெண்ட்டை இதை இப்படி மாற்ற போகிறோம் ஓகேவா சரி இதே மாதிரி நான் பண்ணலாம் அடுத்தது சி த்ரீ டேஷ் ஏ த்ரீ டேஷ் இதே மாதிரி இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி சி த்ரீ டேஷ் ஏ த்ரீ டேஷ் டி த்ரீ டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சாச்சா இப்போ இது சி த்ரீக்கு பதிலாகவும் இதை ஏ த்ரீக்கு பதிலாகவும் இதை டி த்ரீக்கு பதிலாகவும் அந்த மேட்ரிக்ஸ் அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்ததில் சப்ஷ்யூஷன் பண்ண போகிறோம் ஓகேவா நீங்கள் பாருங்கள் ஏ ஒன் ஏ ஒன்னுக்கு ஏ ஒன் பி ஒன்னுக்கு பதிலாக பி ஒன் பி ஒன்னு தான் ஏ ஒன் பி ஒன் மாறாது டி ஒன்னு அதே தான் இது வந்து ஏ டூ டேஷ் இது பி டூ டேஷ் இது டி டூ டேஷ் இது வந்து ஏ த்ரீ டேஷ் இது டி த்ரீ டேஷ் ஓகேவா சரி இப்போ போட்டாச்சு எல்லாத்தையும் சப்ஷிஷன் பண்ண உடனே இப்போ பாருங்கள் இது ட்ரையாங்குலர் ஃபார்முக்கு வந்துருச்சு லாஸ்ட் ரோவில் இது மட்டுந்தான் நான் ஜீரோ முதல்ல எக்ஸ்த்ரீ வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் இதை யூஸ் பண்ணி எக்ஸ்த்ரீ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதை பேக் சப்ஷிஷன் ஓகே பேக் சப்ஷிஷன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த லாஸ்ட் ரோவில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இந்த எக்ஸ்ரீயை கொண்டு போய் செகண்ட் ரோவில் சப்ஷிஷன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் டூ வேல்யூ கண்டுபிடிச்சிரும் இந்த எக்ஸ் டூவும் இந்த எக்ஸ் டூ மட்டும் போதும் இங்கே ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா எக்ஸ் டூ மட்டும் போதுமா இருக்குது இல்லையா எக்ஸ் டூ மட்டும் போதுமா இருக்குது எக்ஸ் த்ரீ தான் அங்கே இல்லை இல்லை மிஸ்ஸிங் எக்ஸ் த்ரீ வந்து மன் மிஸ்ஸிங் அதனால் எக்ஸ் ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு தட் சால்வ் முடிஞ்சிருச்சா ஸோ பேக் ஸ்டெஃபிஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு இவ்வளோதான்ப்பா சால்வ் பண்ணியாச்சா ஸோ ரொம்ப ஈஸி தாமசல்காரி தான் அந்த மூணு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு எலிமினேஷன் பண்ணுறதுக்கு ஃபார்வர்டு எலிமினேஷனுக்கு அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் ஃபார்ம் வந்தோடனே பேக் சப்ஷிப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ ட்ரை டைகனல் சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அல்காரிதம் யூஸ் ஆகுது அது ட்ரை ட்ரைடயகனலுங்கிறது என்னென்னா அபவ் த டைகனல் பிலோ த டைகனல் டைகனல் மட்டும் நான் ஜீரோ மற்றதெல்லாம் ஜீரோ அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றிடுவோம் அந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேக் சப்ஷிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிடுவோம் ஆல் ஓகேவா ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜர் சிஸ்டத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ட்ரைடயனல் ஃபார்மில் இருக்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஓகே தேங்க் யூ அடுத்ததில் ஜாக்கோபி மெத்தட் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்